போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா. இந்திய வரலாறு நம்ம 5 புக் ரிலீஸ் பண்ணியிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வரலாறு முதல் புக் புத்தகனுடைய லெசன் நம்பர் 1 நம்ம பார்த்தாச்சு. அந்த பார்க்காதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வந்துருங்க. வீடியோ 2, ஓகேங்களா, லெசன் நம்பர் 2 வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த புக்கு தேவைப்படுறீங்க, 5 புக்கும் தேவைப்படுறீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் போய் அந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அந்த புக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபர்தர் டீட்டெயிலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் குரூப், டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வச்சிட்டீங்க. ஃபர்தர் டீட்டெயில் வந்து உடனுக்குடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே அப்டேட் ஆகும், நீங்கள் பார்த்துருச்சிக்கலாம். இப்போ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, லெசன் நம்பர் 2 இப்போ வந்து பார்க்க போகிறது. லெசன் நம்பர் 1 பார்க்காதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி முக்கிய வினாவிடைகள் அப்படின்னு சொல்லி நம்ம தொகுத்து வச்சிருப்போம், அதில் போய் நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ கொஸ்டின்கள் பேரில் வாங்க. லெசன் நம்பர் 2, தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக அப்படி மாதிரி ஃபஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். அதுக்காக நம்ம புக்குக்காக ரெடி பண்ணுது. இது பொதுக்கூட்டங்கள் சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1907, வெடிமருந்துகள் சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1908, செய்தித்தாள்கள் சட்டம் வந்து 1908, தூண்டுதல் குற்றச்சட்டம் வந்து 1908, இந்திய பத்திரிகை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1910. இந்த அஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா 1 பை 1 இருக்கிறதுனால இதில் 1 எடுத்துட்டு 4 வந்து பொறுத்துக்கால கேட்கறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 5 வந்து ஒரு இடத்துல வந்து பொறுத்துக்கா மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் போயிடலாம். கர்சன் பிரபு புதிய தலைமை ஆளுநராகவும் இந்தியாவின் அரச பிரதிநிதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 6, 1899. கர்சன் பிரபு புதிய தலைமை ஆளுநராகவும் இந்தியாவின் அரசு பிரதிநிதியாகவும் நியமிக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி 6, 1899. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். கர்சன் பிரபு மாநகராட்சி, அதாவது கல்கத்தா மாநகராட்சி குழுவில் அங்கம் வகிக்க தேர்வு செய்யப்பட்ட இந்திய உறுப்பினர் எண்ணிக்கை குறைத்த ஆண்டுப்பா. கர்சன் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா மாநகராட்சி குழுவில் அங்கம் வகிக்கிறதுக்காக இந்திய உறுப்பினர்கள் தேர்வு பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்களோட எண்ணிக்கை வந்து குறைச்சிட்டாரு. அது எந்த ஆண்டு கேட்டிருக்காங்க? 1899 ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எண்ணிக்கையை வந்து குறைச்சாரு. அடுத்த கொஸ்டின், பல்கலைக்கழக சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்றப்பட்ட ஆண்டு. பல்கலைக்கழக சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1904 இயற்றப்பட்டது. இது ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு கேட்ட கொஸ்டின், ஓகேங்களா. பல்கலைக்கழக சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1904. ஓகே, 1904 தேசியவாத தன்மையை குறைக்க அலுவலக ரகசிய சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தவர் யார்? 1904 அலுவலக ரகசிய சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தம் கொண்டு வந்தவரை வந்து பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு. அலுவலக ரகசிய மொழி திருத்த சட்டம் அப்படின்னா கூட வந்து 1904 கரெக்டான ஆன்சர், ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், கர்சன் பிரபுவால் ரிஸ்லி அறிக்கை வந்து எப்போ வந்து வெளியிடப்பட்டது அப்படின்னா டிசம்பர் 1903 வந்து பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபுவால் ரிஸ்லி அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டது. ஓகே, வங்காளத்தை பிரிப்பதற்கான காரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து கூறியிருக்காரு. அது ரெண்டு காரணம் அவர் சொன்ன காரணம் எதுன்னு பார்க்கலாம். வங்காளத்திற்கு சுமை குறைவு, ஓகேங்களா, அசாமின் முன்னேற்றம், இது ரெண்டு தான் அவருடைய சொன்ன காரணம், உண்மையான காரணங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் முஸ்லீம்களை பிரிப்பது அப்படின்னு நம்ம நினச்சிட்டுருக்கோம். நம்ம அதாவது ஹிஸ்ட்ரி வரலாறு சொல்லப்படுது. ஆனால் கர்சன் அதுக்கு சொன்ன பதில் வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்திற்கு சுமை குறைவு, அசாமின் முன்னேற்றம் அப்படின்னு ஒரு பூசணா மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லி அதை மூடி மறைச்சிட்டாரு. ஓகே, வங்காளத்தை பிரிக்கும் இயற்கையான ஆறு, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேங்களா. பாகிரதி ஆறு, இந்த கொஸ்டின் வந்து வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. வங்காளத்தை இயற்கையாக பிரிக்குமாறு பாகிரதி ஆறு. அடுத்தது, வங்கப்பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு, நான் வங்கத்தை வந்து பிரிக்க போகிறோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக வந்து எப்போ அறிவிக்கிறாங்க அப்படின்னா ஜூலை 19, 1905 வந்து பார்த்தீங்கன்னா வங்கத்தை நாங்கள் அதிகாரப்பூர்வமாக பிரிக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது, ஜூலை 17, 1905 கல்கத்தா மாநாட்டில் ஆங்கில பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அறைகோல் விடுத்தவர் யார்? அப்போ இளைஞர்களுக்கு ஆங்கில பொருட்களை வாங்க மாட்டாங்க, நிறுவனங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா போக வேண்டாங்க, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 17, 1905 வந்து சொல்லியிருக்காரு. அவர் சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. இது ஒரு நல்ல கூட்டுறாகனால வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, சுதேசி இயக்கம் முறையாக பிரகடனப்படுத்தப்பட்ட ஆண்டு, சுதேசி இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முறையாக அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல பிரகடனப்படுத்தப்பட்டது அந்த ஆண்டு வந்து 1905 சுதேசி இயக்கம், அது நம்மளுக்கு தெரியும். ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா முறையாக பிரகடனப்படுத்தப்பட்டது, ஓகேங்களா. முறையான அங்கீகாரத்துக்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. ஓகே, ஆகஸ்ட் 7, 1905 சுதேசி இயக்கம் முறையாக பிரகடனப்படுத்தப்பட்டது. ஓகே, வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்டது, ஓகே, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது ஜூலை 19, 1905 அதிகாரப்பூர்வமாக பிரிச்சிட்டாங்க, ஓகேங்களா. இந்த நாள் தான் வந்து அதிகாரப்பூர்வ பிரிப்பு நாள். இதுதான் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கேட்குறவுடைய கொஸ்டின். வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள் இது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அக்டோபர் 16, 1905 வந்து வங்கத்தை பிரிக்கப்பட்ட நாள். ஓகே, தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்புநிலைக்கு எதிரான புரட்சி என சுதேசி இயக்கத்தை பற்றி கூறியவர் யார்? சுதேசி இயக்கத்தை பற்றி ஒரு கூற்றுகள் சொல்லியிருக்காங்க. தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்புநிலைக்கு எதிரான புரட்சி அப்படின்னு வந்து ஒரு கூற்று சொல்லியிருக்காங்க. அது சொன்னவர் வந்து ஜி சுப்பிரமணியம் சென்னை, ஓகேங்களா. ஜி சுப்பிரமணியம் சென்னை தான் வந்து இந்த கூட்டம் சொல்லியிருக்காரு. ஓகே, சுதேசி இயக்கமானது நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்துக்கானது மட்டுமல்ல, நமது தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டுக்குமானது அப்படிங்கிற ஒரு கூட்டம் வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. இவரும் வந்து சுதேசி இயக்கத்தை பற்றி தான் சொல்லியிருக்காரு. இவரு ஒரு வேற கூட்டம் சொல்லியிருக்காரு, ஜி சுப்பிரமணியம் ஒரு வேற கூட்டுகளை சொல்லியிருக்காரு.
சுய உதவி, ஓகேங்களா, சுய உதவி ஆத்மசக்தி நம்ம ஆக்கத்திட்டத்தினை வந்து அடிக்கோட்டு காட்டியவர் வந்து யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுய உதவி ஆத்மசக்தி இந்த வேடெல்லாம் வந்ததுனாவே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இது வந்து ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கலாம். ஓகே, சுய உதவி ஆத்மசக்தி என்னும் செய்தி மக்களிடம் பரப்பதற்கு மேலாக்கல் அப்படிங்கிற ஒரு திருவிழா வந்து நடத்திருக்காரு. மேலாக்கல் திருவிழாவை நடத்தியவர் யாருன்னு கேட்டாலும் ரவீந்திரநாத் தாகூர் தான். சுய உதவி ஆத்மசக்தி என்னும் செய்தியை மக்களிடம் பரப்பதற்கு மேலாக்கல் என்னும் திருவிழாவை நடத்தியவர் யாருன்னு கேட்டாலும் ரவீந்திரநாத் தாகூர் தான். சுதேசி என்பதன் பொருள், சுதேசி என்பதன் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருடைய சொந்த நாடு, இது எல்லாத்துக்குமே ஆக்சன் தெரியும், ஓல்டு புக்லேயே இருந்துச்சு. ஓகே, 1872 சுதேசி என்பதை சொற்பொழிவுகள் மூலம் பிரபலமடை செய்தவர் யார், ஓகேங்களா, 1872 ஆண்டு சுதேசி என்பதை சொற்பொழிவுகள் மூலம் பிரபலமடை செய்தவர் வந்து பார்த்தீங்கன்னா மகாதேவ கோவிந்தரானடே தான் வந்து சொற்பொழிவுகள் மூலம் பிரபலமடை செய்தவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பூனா. ஓகே, சுதேசி என்பது நமக்குள் இருக்கும் ஆன்மபலம் என கூறியவர் யார், அதாவது சுதேசி என்பது நமக்குள் இருக்கும் ஆன்மபலம் அப்படி கூறுவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காந்தியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சொல்லியிருக்கார். ஓகே, 1902 வந்து விடுவெளி கழகத்தை நிறுவியவர், 1902 விடுவெளி கழகத்தை நிறுவியவர் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் சந்திராவை தான் வந்து பார்த்தீங்கன்னா விடுவெளி கழகத்தை நிறுந்து அது நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1902 ஆண்டு. விடுவெளி கழகத்தின் முன்னெடுப்பில் கல்விக்கான தேசிய கழகம், கல்விக்கான தேசிய கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு நவம்பர் 5, 1905. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்விக்கான தேசிய கழகம் வந்து பார்த்தீங்கன்னா விடுவெளி கழகத்தினுடைய முன்னெடுப்பில் தான் வந்து தொடங்கப்பட்டது. ஓகே, அடிமை நிறுவனங்களிலிருந்து வெளியே வரும்படி மாணவர்களுக்கு ஒரு உணர்ச்சிகரமான வேண்டுகோளை வந்து பார்த்தீங்கன்னா விடுத்தவர் யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் சந்திராவா. அடிமை நிறுவனங்களிலிருந்து வெளியே வரும்படி மாணவர்களுக்கு ஒரு உணர்ச்சிகரமான வேண்டுகோளை வந்து விடுத்தவர் சதீஷ் சந்திராவா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேண்டுகோளை வந்து விடுத்தவர். ஓகே, அடுத்தது சமிதிகள் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன மீனிங்னா தொண்டர் படைகள் சொல்லலாம். இது ஒரு பிராக்கெட்லேருந்து கொஸ்டின், இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சமிதிகள் என்பதன் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர் படைகள். ஓகே, அடுத்தது தீவிர தேசியவாதத்தின் மையப்புள்ளிகளாக திகழ்ந்த ஒரு 3 இடங்கள் வந்து மையப்புள்ளிகளாக திகழ்ந்துள்ளது, அந்த 3 இடங்களை குறிப்பிடுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. மகாராஷ்டிரா, பஞ்சாப் மற்றும் வங்காளம் இந்த 3 இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா தீவிர தேசியவாதத்தினுடைய ஒரு மையப்புள்ளியாக வந்து திகழ்ந்திருக்கு. சுயராஜ்யம் என்பது நிர்வாகத்தின் மீதான இந்தியர்களின் கட்டுப்பாடு அல்லது சொந்த மக்களின் நிர்வாகம் என்பது மட்டுமே தவிர இங்கிலாந்து உடனான உறவுகள் அனைத்தையும் துண்டித்துக் கொள்வதல்ல என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டுக்காங்க. சுயராஜ்யம் அப்படிங்கிறது நிர்வாகத்தின் மீதான இந்தியர்களின் கட்டுப்பாடு அல்லது சொந்த மக்களின் நிர்வாகமே மட்டுமே தவிர இங்கிலாந்துடனான உறவுகளை முடிச்சுக்கொள்வதில்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னவர் யார், பாலகங்காதர திலகர் தான் வந்து இந்த குற்றம் சொல்லியிருக்காரு. ஓகே, ஓகே, சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல், அதாவது வந்து சுயராஜ்யங்கிறது டோட்டலாக அந்நியர் ஆட்சியிலிருந்தே மொத்தமாக விடுதலை அடையணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பிபின் சந்திராபால் சொன்ன கூற்று. இருவேறுபட்ட தலைவர்கள் இருவேறுபட்ட கூற்றுல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகே, மிண்டோ பிரபு வந்து இந்திய அரசு பிரதிநிதியாக வந்து தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு வந்து 1906. மிண்டோ பிரபு இந்திய அரசு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1906 ஆண்டு தான் மிண்டோ பிரபு வந்து அரசு பிரதிநிதியாக நியமிக்கப்படுறாரு. ஓகே, எந்த ஆண்டு நடைபெற கல்கத்தா மாநாட்டுக்கு தலைவராக தாத்தா பை நவரோஜி வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிக்கப்பட்டிருக்கு. 1906 எந்த ஆண்டு நடைபெற்ற கல்கத்தா மாநாட்டுக்கு தலைவராக தாத்தா பை நவரோஜி வந்து தேர்வு செய்யப்பட்டார். 1906 ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக தேர்வு செய்யப்பட்ட மொத்தம் 3 முறை இவர் தேர்வு செய்யப்பட்டு நம்ம மோன லட்சணை பார்த்துருப்போம். பட் புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறனால இந்த 1906 அப்படிங்கிறது நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, தீவிர தேசியவாதிகளின் கோட்டை என கருதப்படும் இடம் வந்து பூனா. இதை வந்து பார்த்தீங்கன்னா தீவிர தேசியவாதிகளின் கோட்டை என கருதப்படும் கூடிய ஒரு இடம். இது ஒரு கொஸ்டினை கேட்கல, தீவிர தேசியவாதிகளின் கோட்டை என கருதப்படும் இடம் வந்து எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் பூனா தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, 1870 டேஷ் விளங்கியவாறு எகிலானான உடலையும் நரம்பிலுமான வார்ப்பதற்காக டேஷ் விளக்கிவார். சரியா, 1870 ஒருவர் வந்து விளக்கியிருக்காரு எப்படின்னா எக்கினாலான உடலையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்காக பல்வேறு இடங்களில் அக்காராயணம் தொடர்பயிற்சி நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்டிருக்குது. 1900 அதாவது ஜிம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நிறுவப்பட்டிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. அது சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் தான் வந்து அதே சொல்லியிருக்காரு 1870. ஜிஜேந்திரநாத் பானர்ஜி அண்ட் அரவிந்த் கோஷின் சகோதரான பரிந்த்குமார் கோஷ் ஆகியோரால் வந்து நிறுவப்பட்டதாக வந்து கல்கத்தா அனுசீலன சமிதி. இது வந்து 2 கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா, ஜிஜேந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரிந்த்குமார் கோஷால் நிறுவப்பட்டதாக வந்து கல்கத்தா அனுசீலன சமிதி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் கோஷினுடைய சகோதரர் யார் கோஷின் கேட்டாலும் நீங்கள் பரிந்த்குமார் கோஷ் அப்படின்னு எழுதிருங்க. ஓகேங்களா, அரவிந்த் கோஷினுடைய சகோதரர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பரிந்த்குமார் கோஷ். ஓகே, புலின் பிகாரி தாசின் முயற்சியால் 1906 வந்து பார்த்தீங்கன்னா டாக்கா அனுசீலன சமிதி நிறுவப்பட்டது. ஓகேங்களா, புலின் பிகாரி தாசினுடைய முயற்சியால் வந்து 1906 வந்து நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கா அனுசீலன் வந்து சமிதி. ஓகே, புரட்சிகரமான வாத இதில் வந்து பார்த்தீங்கன்னா யுகந்தர். ஓகேங்களா, புரட்சிகரமான வார இதில் வந்து யுகந்தர். ஓகே, கல்கத்தா அனுசீலன் சமிதி நிதி திரட்டுவதற்காக 1906 ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆகஸ்டில் வந்து டேஷ் என்ற இடத்துல வந்து முதல் தேசிய சுதேசி கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தினாங்க. சங்பூரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது நடத்தியிருக்காங்க கல்கத்தா அனுசீலன் சமிதி நிதி திரட்டுறதுக்காக.
1906 ஆகஸ்ட்ல வந்து டேஸ் என்ற இடத்துல முதல்ல சுதேசி கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தினாங்க அப்படின்னா 1906 சங்பூர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடத்திருக்காங்க. ஓகே, 1908 மணித்தலா நிமிடத்தில் ஒரு பண்ணை வீட்டில் ஒரு மதர்சார்பு பள்ளியோடு குண்டுகள் தயாரிப்பதற்கான ஒரு தொழிற்சாலை வந்து இப்போ நிறுவியார்னா ஹேமச்சந்திரா. இவர் வந்து 1908 மணித்தலா என்னிடத்தில் ஒரு பண்ணை வீட்டில் வந்து ஒரு மதசார்பு பள்ளியை நிறுவி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குண்டுகள் தயாரிப்புக்கான தொழிற்சாலையை வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியிருக்காரு. இதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வந்து ஹேமச்சந்திரா. ஓகே, தமிழ்நாட்டில் லேஸ் மாவட்டத்தில் நடைபெற்ற சுதேசி இயக்கம் பெரும் கவனத்தை பெற்றது. தமிழ்நாட்டில் வந்து திருநெல்வேலியில் நடந்தக்கூடிய ஒரு அந்த நடந்த நடைபெற்ற ஒரு சுதேசி இயக்கம் வந்து ஒரு பெரும் கவனத்தை பெற்றது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, தமிழ்நாட்டில் சுதேசி கூட்டம் நடைபெறக்கூடிய முக்கியமான இடங்கள் தமிழ்நாட்டில் வந்து சுதேசி கூட்டம் நடைபெறக்கூடிய ஒரு ரெண்டு முக்கியமான இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சென்னை மெரினா கடற்கரை ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான இடங்கள். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இடம் வந்து சென்னை பூர் மார்க்கெட்டில் வந்து நடந்திருக்கு. சென்னை மெரினா கடற்கரை தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து நீங்கள் ரைட்டாக எழுதணும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் முதன்மையான இடங்கள் ஒன்று. அந்த அதுக்கு அடுத்தபட்சமாக தான் அந்த ஆப்ஷன் இல்லைனா பட்சத்துக்கு தான் நீங்கள் சென்னை பூர் மார்க்கெட் வந்து எழுதணும். ஓகேங்களா, சுதேசி கப்பல் கம்பெனி ஆரம்பித்தாண்டு. சுதேசி வந்து கப்பல் கம்பெனி எப்போ ஆரம்பிச்சாருன்னு கேட்டிருக்காங்க. 1906 ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் ஒரு கேட்ட ஒரு கொஸ்டின் தான் வந்து இந்த கொஸ்டின். ஓகேங்களா, வாஉசி வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி கப்பல் கம்பெனி ஆரம்பித்த ஆண்டு வந்து 1906 ஆண்டு தான் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே, வாஉசி வந்து ஒரு ரெண்டு கப்பல் வந்து நீராவி கப்பல் வந்து வாங்கியிருக்காரு. அந்த ரெண்டு கப்பலுடைய நேம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, எஸ்எஸ் லாவோ, எஸ்எஸ் கலியா. ஓகேங்களா, எஸ்எஸ் லாவோ, எஸ்எஸ் கலியா, இந்த ரெண்டு கப்பல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாங்கின நீராவி இரண்டு கப்பல். ஓகே, 1908 மார்ச்சில் நடைபெற்ற கோரல் பருத்தி நூற்பாலை வேலை நிறுத்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணமான வந்து ரெண்டே ரெண்டு பேர் தான், சுப்பிரமணிய சிவாவும் வாவு சிதம்பரனார் அப்படி ரெண்டு பேர் தான் வந்து கோரல் பருத்தி நூற்பாலை வேலை நிறுத்தத்துக்கு காரணமான. கோரல் பருத்தி வேலை நூற்பாலை எப்போ நடந்தன்னு கூட கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் வந்து எழுதலாம். 1908 மார்ச்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து நடந்தது அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா, அதுவும் அதே மாதிரி கற்றறிந்த மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே இணைப்பை உருவாக்கி உள்ளது. அதுவே சுயராஜ்யத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட உன்னதமான முதலடியாகும். இந்திய தொழிலாளியின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டுக்கு கிடைத்த வெற்றி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோரல் பருத்தி நூற்பாலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி பெற்றிருப்பாங்க. அந்த வெற்றி பெற்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று வந்து அரவிந்த் கோஷ் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இந்திய தொழிலாளியின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டுக்கு கிடைத்த வெற்றி. இப்போ மேலே வந்து அந்த கோரல் நூற்பாலையில் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. அந்த வெற்றி பெற்றதை சார்பாக இவர் ஒரு கூற்றுகள் வந்து சொல்கிறாரு. அதுதான் இந்த கூற்று. தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி பத்திரிகை என்ன சுதேசி மித்ரன். ஓகேங்களா, தமிழில் வெளியிடப்பட்ட முதல் பத்திரிகை வந்து தினசரி பத்திரிகை வந்து தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி மித்ரன் பத்திரிகை தான் வந்து தமிழில் வெளியிடப்பட்ட முதல் பத்திரிகை. ஓகே, வஉசி வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் ஆற்றிய உரைகள் பற்றிய விரிவான செய்திகளை சுதேசி மித்ரன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டவர் யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து வெளியிட்டுக்காரு. ஓகேங்களா, வஉசி தூத்துக்குடியில் வந்து ஆற்றிய உரைகள் பற்றிய விரிவான செய்திகளை சுதேசி மித்ரன் வந்து நமக்கு வந்து இப்போ செய்தியாக வந்து கொடுத்தவர் யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் கொடுத்துருக்காரு. திலகர் எழுதிய டென்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி. ஓகேங்களா, என் நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் தான். திலகர் எழுதிய நூல் வந்து கஸ்டின் கேட்டாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா, திலகர் எழுதிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி, அதுவும் ஒரு கஸ்டின் சார். திலகர் எழுதிய நூல் வந்து எதுன்னு கேட்டாலும் டென்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை யார் எழுதினாருன்னு கேட்டாலும் திலகர் தான். அந்த நூலை தமிழில் மொழிபெயர்த்தார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார். ஓகேங்களா, சென்னை மாகாண தீவிரவாதிகள் குறித்து சூரத் சென்று வந்த பயணம் என்ற நூலை வந்து பாரதியார் வந்து வெளியிட்டாண்டு 1907 சூரத் பிரபு வந்து நடைபெற்றிருக்கும். சென்னை மாகாண தீவிரவாதிகளின் தீவிரவாதிகளை பற்றி ஓகேங்களா, சென்னை மாகாணத்துலேருந்து அந்த சூரத் மாநாட்டுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அந்த தீவிரவாதிகள் குறித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூல் பேர் தான் வந்து சூரத் சென்று வந்த பயணம் அப்படிங்கிற நூல் வந்து எழுதி யாருன்னு கேட்டால் கூட பாரதியார் வந்து எழுதலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஓல்டு புக்கெலாம் இருந்திருக்காது, அதனால் கேட்கறக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சூரத் சென்று வந்த பயணம் என்ற நூலை வந்து பாரதியார் வெளியிட்டாண்டு 1907 வெளியிட்டிருக்காரு. பிபின் சந்திராபால் விடுதலை செய்யப்பட்ட எந்த நாளை தேசிய தினமாக கொண்டாடுறதுக்கு திருநெல்வேலி வந்து முடிவு பண்ணாங்க. அதாவது பிபின் சந்திராபால் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் வந்து கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி அவர் வெளியே வரக்கூடிய அந்த ரிலீஸ் பண்ண விடுதலையாகி வெளியே வரக்கூடிய அந்த நாளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேசிய ஓகேங்களா தேசிய தினமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறதுக்கு திருநெல்வேலி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த நாள் வந்து 1907 மார்ச் 9 நாள் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய தினமாக கொண்டாடுறதுக்கு திருநெல்வேலி முடிவு செய்யப்பட்டது. ஓகேங்களா, கூட்டுறதுல கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, சுப்பிரமணிய சிவாவுக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை? சிறை தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் மட்டும் சிறை தண்டனை கொடுத்தாங்க. அதாவது தேச துரோக வழக்கு சுமத்தப்பட்டு 10 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா வஉசி சிதம்பரனாருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகள். ஓகேங்களா, வஉசி அவர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வந்து வழங்கப்பட்டதுன்னா இரட்டை ஆயுள்னு சொல்லுவாங்க. ஒரு ஆயுள் வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகளாக இருந்திருக்கு. ஒரு ஆயுள்ங்கிறது இரட்டை ஆயுள் போது 40 ஆண்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஸ் அவர்களை ஜூன் 1911 மணியாச்சி ரயில்வே நிலையத்திலிருந்து சுட்டுக் கொன்றவர் யாருன்னா வாஞ்சிநாதன். அதுக்கப்புறம் அவரும் வந்து தற்கொலை பண்ணிப்பாரு. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஸ் அவர்களை ஜூன் 1911 மணியாச்சி ரயில் நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுக் கொன்றவர் யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன். ஓகேங்களா, ஓகே, வாஞ்சிநாதன் பற்றிய தகவல், வாஞ்சிநாதன் பற்றிய ஒரு சில கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க. புனரூரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வனத்துறை காவலராக பணிபுரிந்தார். அது கூட கொஸ்டின் கேட்டலாம், எந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வனத்துறை காவலராக பணிபுரிந்தார் காஞ்சிநாதன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாலும் புனலூருக்கு ஒரு ஆன்சரு. பாரத மாதா என்ற புரட்சிகர தேசியவாத குழு வந்து
அவர் வந்து உறுப்பினராக இருந்தார். இந்த பாரத மாதா என்ற புரட்சிகர தேசியவாத குழுவை யார் ஆரம்பித்தா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து 10th இருக்குது. இப்போ நான் இங்கே இன்ஃபார்ம் பண்ணுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி, ஓகேங்களா? அது வந்து புக்கில் நம்ம 10th படிக்கும்போது பார்ப்போம். நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பாரத மாதா அப்படிங்கிற ஒரு புரட்சிகர அந்த புரட்சிகர குழு வந்து தேசியவாத குழுவினுடைய உறுப்பினர், அது ஆரம்பித்தவர், அதை தலைவர்னு சொல்லலாம், அதாவது ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆரம்பித்தவர். அதே மாதிரி வாஞ்சிநாதருக்கு வந்து கைத்துப்பாய்க்கே பயன்படுத்தும் பயிற்சி பாண்டிச்சேரியில் வழங்கினது யார் அப்படின்னா வாவே சுப்பிரமணியம், ஓகேங்களா? வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாய்க்கே பயன்படுத்தும் பயிற்சியை வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து வழங்கினது யாருன்னா வாவே சுப்பிரமணியம் அவர்கள் தான் வந்து இதில் வந்து வழங்கினாங்க. ஓகே, இது வந்து தேர்ட் லெசனு. ஓகே, இதோட வந்து பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 2 வந்து முடியுது. லெசன் நம்பர் 3 வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தர் டீட்டெயிலுக்காக ஃபேஸ்புக் குரூப் டெலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். இந்த புத்தகம் உங்களுக்கு PDF ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த புக்கினுடைய ரேட்டு எல்லாமே தெரியும். புக்கினுடைய ரேட்டு வந்து 600 ரூபீஸ் தான், 5 புக்கும் சேர்ந்து PDF ஃபார்மெட்டில் நம்ம வந்து சென்ட் பண்ணிடுவோம். தேவைப்படுறீங்க வந்து வாங்கிக்கலாம், தேவையில்லை அப்படிங்கிறீங்க வந்து இதை டெய்லி ஒரு லெசன்ஸ் வரும், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து பிளேலிஸ்ட்டில் ஹிஸ்ட்ரி முக்கிய வினாவிடைகள் பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற லெவலில் வந்து வந்துட்டுருக்கு, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல தகவல் சந்திக்கும் முறை உங்களுந்து விடைபெறுவது கபிலன் அகாடமி. நன்றி.